வணக்கம். நான் கார்த்திக் பேசுறேன். நாம இப்ப என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, லெவன்த் தமிழ், லெவன்த் தமிழ்ல முதல் இயல். ஆல்ரெடி நம்ம டுவெல்த்ல எல்லா இயலும் என்ன செஞ்சிருக்கோம் பார்த்துருக்கோம், முக்கியமான இயல்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கோம் பார்த்துருக்கோம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல என்ன செய்வோம், தனியாகவே ஒரு பிளேலிஸ்டா அதில் என்ன செய்யும், ஒரு 25 வீடியோ கிட்ட என்ன செய்யும் இருக்கும். அடுத்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, லெவன்த் தமிழ், லெவன்த் தமிழ் என்ன செய்யறோம் பார்க்க போறோம். ஓகேவா? நீங்க கரெக்டா இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா புத்தகம் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள எல்லா புத்தகத்துடைய வீடியோவும் என்ன செய்யும் அதுக்கிட்டே என்ன செய்யும் இருக்கும். டெய்லி அதை என்ன செய்யுங்க, கரெக்டா படிச்சுக்கிட்டே என்ன செய்யுங்க இருங்க. எக்ஸாம் கொடுத்த அறிவிப்பு எப்படாலும் என்ன செய்யலாம் உங்களுக்கு வெளிவரலாம். சரி, ரைட். இப்போ நம்ம லெவன்த் தமிழ் என்ன செய்யலாம் பார்க்கலாம். லெவன்த் தமிழ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, யுகத்தின் பாடல் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். யுகத்தின் பாடல் அப்படிங்கிற ஒரு புது கவிதை. யுகத்தின் பாடல் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இது என்னதுன்னு கேட்டா என்னது, இது வந்து செய்யுளா, அதாவது மரபு கவிதையா, புது கவிதையா, அல்லது சங்ககால பாடலா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க இருக்கும். இது வந்து என்னதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு புது கவிதை. இது வந்து என்னது, ஒரு புது கவிதை. அப்போ புது கவிதைனா என்ன, அப்போ புது கவிதைனா என்ன அப்படிங்கிறது நம்ம புக்ல என்ன செய்யிருக்கு, விளக்கம் என்ன செஞ்சிருக்கு கொடுத்துருக்கு. புது கவிதை அப்படிங்கிறது அதுக்கு புது கவிதை அப்படிங்கிறதுக்கான விளக்கம், மரபு சார்ந்த செயல்களின் கட்டுப்பாடுகளில் இருந்து தன்னை விடுவித்து கொண்ட கவிதைதான் புதுக்கவிதை. மரபு சார்ந்த செயல்களின் கட்டுப்பாடுகளில் இருந்து தன்னை விடுவித்து கொண்ட கவிதைகளை தான் நம்ம என்ன சொல்லலாம், புதுக்கவிதைங்களும். அதாவது எதுகை, மோனை, அணி இலக்கணம், சரிங்களா, இதன் அடிப்படையில இல்லாம அதான் மரபு சார்ந்த செயல்களின் கட்டுப்பாடுகளில் இருந்து தன்னை விடுவித்து கொண்ட கவிதைகளை தான் என்ன சொல்லுவாங்க, புது கவிதை அப்படின்னு சொல்றோம். புது கவிதை படிப்போரின் ஆழ்மனதில் புது கவிதை ஏற்படுத்தும் தாக்கமே முதன்மையானது. இது வந்து நம்ம நேரடியா படிச்ச நினைப்போம். இப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பால் அப்படின்னு ஒரு நற்றையோட பாட்டு இருக்குன்னு சொல்றோம். இது ஒரு சங்ககால பாட்டு, பிரசம் கலந்த வெண் சுவை, பிரசம் கலந்த வெஞ்சுவை தீம்பால் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு என்ன இது, இப்ப இதுவும் கவிதை தான், இதுவும் எழுது நம்மளுக்கு இப்ப படிக்க போற எழுது வில்வரத்தை நம்ம எழுதிய நம்ம யுகத்தின் பாடலும் கவிதை தான். இதை படிக்கும் போது இப்ப பாருங்க, இதை படிக்கும் போது அப்படியே நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிக்கும் போதே நம்மளுக்கு புரியும், இப்போ பிரசம் கலந்த வெஞ்சுவை தீம்பால், அது அதுல அதுக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது, அதை ஏற்கனவே ஒரு உரைய வச்சு நம்மளுக்கு அதுக்கு அந்த கவிதைக்குன்னே தனியா ஒரு உரை வச்சு நம்ம என்ன செய்யணும் படிக்கணும். ஆனா இங்க பாருங்க, என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றி மண் அழகே, வலி வலி நினதடி தொழுதவர், உழுதவர், விதைத்தவர், என்னது விதைத்தவர்கெல்லாம் இயர்த்தவர்கெல்லாம் அப்படின்னு சொல்லி என்னது நிறைமணி தந்தவளே. இதுல எல்லாமே நமக்கு என்ன செய்யுது புரியுது, இங்க என்ன சொல்ல வராங்க என்ன அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யுது தெரியுது. ஆனா எழுது சங்ககால பாடல் மரபு இலக்கணத்தின்படி எழுதப்பட்ட பாடல்களுக்கு நம்மளுக்கு எழுதுக்க படித்த உடனே நம்மளுக்கு என்ன செய்யாது பொருள் புரியாது. ஆனா புதுக்கவிதை நம்மளுக்கு என்ன செய்யும், எல்லா பொருளும் என்ன செய்யும் நம்மளுக்கு உரியும் அப்படிங்கிறதான் புதுக்கவிதைக்கும் மரபு என்னது பழைய கவிதைகளுக்கும் சங்ககால பாடல்களுக்கும் உள்ள மரபு சார்ந்த கவிதைகளுக்கும் உள்ள வேறுபாடு. படிப்போரின் சிந்தனைக்கு ஏற்ப இது என்ன செய்யும் விரிவடையும் தன்மையை கொண்டது. ரைட். இப்ப நமக்கு இந்த புதுக்கவிதைன்னு அப்ப புதுக்கவிதைன்னு ஒண்ணு வந்துட்டாலே இப்படிப்பட்ட புதுக்கவிதையின் தந்தை யார், அடுத்த விஷயம் புதுக்கவிதையின் தந்தை யார், இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் படிக்கிறோம். என்னது எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட், நம்ம வீடியோ ஒவ்வொரு வீடியோலும் ஸ்கூல் புக்கையும் தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்லி கொடுத்து போயிட்டே இருக்கு, சரிங்களா. புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நா பிச்சமூர்த்தி, பிச்சமூர்த்தி தான் புதுக்கவிதையின் தந்தை.
புதுக்கவித வளர்ச்சிக்கு வித்திட்ட இதழ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுத்து அப்படிங்கிற இதழ். எழுத்து அப்படிங்கிற இதழும் மணிக்கொடி அப்படிங்கிற இதழ், இதுல எழுத்து இதழ் தான் ரொம்ப முக்கியமான புதுக்கவிதையின் வளர்ச்சிக்கு வித்திட்ட இதழ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பத்திரிகையா ஒரு இதழா அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா எழுத்து. எழுத்து அப்படிங்கிறது யாருடைய இதழ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீசு செல்லப்பாவுடைய இதழ். சீசு செல்லப்பா, சீசு செல்லப்பாவுடைய இதழ். இவருடைய முக்கியமான ஒரு 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 என்னது ஒரு புதினம் ஒரு நாவல் நீங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாடிவாசம் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ரைட், இப்ப நாம இங்க வந்துடலாம். புதுக்கவிதை, புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு? லட்சுமூர்த்தி. புதுக்கவிதையின் வளர்ச்சிக்கு வித்திட்ட இதழ் அப்படின்னு கேட்டா எழுத்து, இதழ் அப்படின்னு கேட்டா எழுத்து. நல்லா படிச்சோம். அடுத்து வாங்க, யுகத்தின் பாடல் அப்படிங்கிற பாடலின் ஆசிரியர். யுகத்தின் பாடல் அப்படிங்கிற பாட்டுடைய ஆசிரியர். யுகத்தின் பாடல் அப்படிங்கிறது வந்து எனது ஒரு புதுக்கவிதை. எந்த டைப்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா புதுக்கவிதை. புதுக்கவிதைனா என்னன்னு படிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது யுகத்தின் பாடலுடைய ஆசிரியர் வெல்வ ரத்தினம். ஆசிரியர் யாரு? வெல்வ ரத்தினம். சரிங்களா? எந்த ஊரை சார்ந்தவர்? இலங்கை, இலங்கையை சார்ந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடு அப்படிங்கிற தீவுல பிறந்தவர். இலங்கையில உள்ள யாழ்ப்பாணத்தை சார்ந்த, யாழ்ப்பாண கவிஞர்கள் நம்ம நிறைய பேர் இருக்காங்க. இலங்கையை சேர்ந்த யாழ்ப்பாணத்துல, இலங்கையில உள்ள யாழ்ப்பாணத்திலையும் புங்குடு அப்படிங்கிற ஒரு தீவுல பிறந்தவர் யாரு? வில்வ ரத்தினம். சோ வில்வ ரத்தினம், சோ வில்வ ரத்தினம். இவருடைய ஒட்டுமொத்த கவிதையும் எந்த தலைப்புல இருந்தா உயிர்த்தலும் காலத்துக்காக அப்படிங்கிற தலைப்புல இருக்கு. சரிங்களா? உயிர்த்தலும் காலத்துக்காக அப்படிங்கிற தலைப்புல என்ன செய்யும் இருக்கும் இவருடைய இவருடைய மொத்த கவிதைகளும் என்ன செய்யறாங்க? 2001 தொகுக்கிறாங்க. 2001 என்ன செய்யறாங்க? தொகுக்கிறாங்க. இப்ப நமக்கு யாழ்ப்பாணம் வந்துட்டு, யாழ்ப்பாணம் அப்படின்னு வந்துட்டு, அப்ப யாழ்ப்பாணத்தை சேர்ந்த முக்கியமான கவிஞர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கவிஞர்கள் இங்க படிக்க போறோம். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பக்கத்துல இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா புக்ல, அந்த கேப்பை ஃபுல்லா நீங்க ஃபில் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளுக்கு வேலை. ஒன்னும் படிக்கும் போது அது ரேட்டா இருக்கிற 4 பாயிண்ட் சேர்த்து படிச்சிட்டோம்னா அது நம்மளுக்கு மிக சிறந்த அளவுக்கு எக்ஸாம்ல தேர்வு நம்மளுக்கு என்ன செய்யும்? கை கொடுக்கும். அப்ப யாழ்ப்பாணத்தை சேர்ந்த முக்கியமான கவிஞர்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒருத்தர் ஆறுமுக நாவலார். ஆறுமுக நாவலார், சரியா? அடுத்து 2வது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சோமசுந்தரபாத, என்னது சோமசுந்தர புலவர் அப்படிங்கிறவர். சோம சுந்திர புலவர், சரிங்களா? இவர் தான் தங்க தாத்தா அப்படின்னு அழைப்போம். தங்க தாத்தா, தங்க தாத்தா என அழைக்கப்படுவது யாரு? சோம சுந்தர புலவர், பாவலர் அல்லது புலவர் அப்படின்னு சொல்லுவார். அடுத்த முக்கியமான யாழ்ப்பாணம் கவிஞர் ரொம்ப முக்கியமானவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரு? சி வை தாமோதரம் பிள்ளை. சி வை தாமோதரம் பிள்ளை, சி வை தாமோதரம் பிள்ளை, சரியா? யாழ்ப்பாணத்தை சார்ந்த முக்கியமான 3 கவிஞர்களை பத்தி சொல்கிறோம். ஒருத்தர் வந்து யாரு? ஆறுமுக நாவலார். இன்னொருத்தர் வந்து யாரு? சோமசுந்தர புலவர். தமிழ் எங்களுக்கு தங்க தாத்தா நல்லா படிச்சுக்கணும். தங்க தாத்தான்னு எழுதிக்கோங்க, தங்க தாத்தா. அடுத்து சீவை தாமோதரம் பிள்ளை. சீவை தாமோதரம் பிள்ளை தான் பதிப்புலகின் முன்னோடி. பதிப்புலகின் முன்னோடி அப்படின்னு சொல்லுவோம். பதிப்புலகின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார்? யாரு? சீவை தாமோதரம் பிள்ளை. சிவை தாமோதரம் இவர்கள் தான் பரிதிமாறு கலைஞருக்கு என்னது திராவிட சாஸ்திரி அப்படிங்கிற பட்ட பெயரை வழங்கியவர்கள் தான். பரிதிமாறு கலைஞருக்கு, பரிதிமார் கலைஞர், பரிதிமாறு கலைஞருக்கு இவர் இவர் பட்ட பேர் கொடுத்தாரு. என்ன பட்ட பேர் கொடுத்தாரு? திராவிட சாஸ்திரி அப்படிங்கிற பட்ட பேர் கொடுத்தாரு. இது எல்லாமே அது பக்கத்துல பக்கத்துல எழுதி எழுதி அனுசருங்க வச்சு புக்ல இருக்கிற ஒரு இடம் கூட எம்டி இடம் இருக்கிறது. எல்லாருக்குமே ஒரு ஒரு நோட்ஸ் இருக்கணும். பாட்டி ஒரு பேஜ் திருப்பும் போது ஒரு 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் டக்கு டக்கு நம்ம கண்ணு எழுதி சொன்னோம்.
तमिल ताता ना उवेसा तंग ताता ना सोमसुंदर पुलवर ना राइट वाला वेर ने सेम पढ़ी ची वचिकने ये लिखी वचिकने नोट मोंगलोडी एम उत्तर तला है इन्होंने दे वोरु गैप कोड़े रखोड़ा दे लाल अर्थनी वोरु वोरु पाइन ने सेम वाली ची अड़त की ना पर गया वोर बाक्स कुलाम रसूल कम्सदो अभी अरे रसूल कम्सदो अभी ग्रह रे अबे इन्ना सुना रखा है मैं तन येनत्ता यम ग्रोमा बुक के तन येनत्ता यम तन मोलिये यम पारा द कभी दे बेर इल्ला द मरम पूड़ी इल्ला द पारा दे अपन जी सुना तन येनत्ता यम तन मोलिये यम पारा द कभी दे इपोर ओरे 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 कावरे कभी दे ये ट्रा ओरे खुलवेर தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய மொழியை பத்தி என்னது பெருமையா பேசலன்னா அந்த கவிதை எப்படிப்பட்ட கவிதையா வேறே இல்லாத மரம் போன்றது வேற இல்லாம ஒரு மரம் இருக்குமா இருக்கா அப்ப அது கவிதையே கிடையாது கூடில்லாத பறவை அப்படின்னு சொல்றாரு கூடில்லாத பறவை அப்படின்னு யார் சொல்றாரு ரசூல் கம்சதோ அப்படின்னு சொல்றாரு ருசிய காட்டு கவிதை இப்ப வாங்க நம்ம புக்ல இருக்க யுகத்தின் பாடலுக்குள்ள போவோம் யுகத்தின் பாடலுக்குள்ள நம்ம என்ன செய்யலாம் போகலாம் யுகத்தின் பாடலுங்க என்ன சொல்ல வராங்க நம்மளுடைய என்னது சோ வில்வர் ரத்தினம் என்ன சொல்றார் பாருங்க அழகா சொல்றார் தமிழ் தாயை பத்தி என்ன செய்யறாராம் புகழ்ந்து பேச அந்த கதை அமைப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்முடைய தமிழ் தாய தமிழ தாய் தமிழ் தாய் கூட நம்ம அம்மா கூட கம்பேர் பண்ற தமிழ நம்மளுடைய அம்மா கூட என்ன செய்யறாரு என்னுடைய அம்மையே அதான் ஃபர்ஸ்ட் லைன் என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றி மண் அழகே ஒற்றி எடுத்த நெற்றி மண் அழகே அப்படின்னு நான் என் தாயே என் தமிழ் தாயே என்னது ஒற்றி எடுத்த நெற்றி மண் அழகே வலி வலி நினதடி தொழுதுவர் அதாவது காலங்காலமா உன்னை சரிங்களா உன்னை வணங்குறவங்களுக்கு காலங்காலமா உன்னை வணங்குற வணங்குறவங்களுக்கு உழுதவர் தமிழ் தாய நிலமா என்ன பண்றாரு தமிழ தமிழ் தாய நிலமா சொல்றாரு கம்பேர் பண்றாரு நிலத்து கூட நிலத்தை என்னது தமிழ நல்லா உழுதவர் அந்த நிலத்தை நல்லா உழுதவர் அடுத்து விதைத்தவர் அடுத்து என்னது விதைத்தவர் என்ன சொல்றாரு உழுதவர் அடுத்து என்ன சொல்றாரு விதைத்தவர் சொல்றாரு பாத்தீங்கன்னா தமிழ் பற்றாளர்கள் அதாவது உன்னையே காலங்காலமா தொழுத தமிழ் பற்றாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த தமிழ் நிலத்துல தனது அறிவு தனது என்னது அறிவார்ந்த கருத்துக்களை உழுதவர்கள் அடுத்து விதைத்தவர் அறிவார்ந்த கருத்துக்களை என்னது நிலத்துல உழுதவர் அடுத்து வந்து என்னது விதைத்தவர் விதைத்தவரானது நல்ல சொற்களை தமிழ்ல இருந்து எடுத்து அதை விதைத்தவர் அடுத்து வியர்த்தவர்க்கெல்லாம் உழைத்து என்னது உழைத்து விதைத்தவர்களுக்கெல்லாம் நிறைந்த மணி தந்தவளே தமிழ்ல இருந்து நல்ல கருத்துக்களை தமிழ் நிலத்துல நல்ல கருத்துக்களை அதாவது தமிழ் அறிஞர்களுக்கு உழுதவர் தமிழ் அறிஞர்கள் அவர் எப்படி சொன்னார் உழுதவர் விதைத்தவர் என்னது உயர்த்தவர்களுக்கெல்லாம் நிறைந்த மணி தந்தவளே தமிழ்ல அன்னையை சொன்னார் தமிழருடைய நிலத்துல என்னது நிலம் தமிழுடைய நிலம்ங்கிறது தமிழ சொல்றாங்க தமிழ்ல நல்ல கருத்துக்களை சொன்னவங்க ஆழ்ந்த அறிவை பெற்றவங்க கருத்துக்களையும் அறிவையும் சேர்த்து பயன்படுத்தி மக்களுக்கு எல்லா எல்லா நல்ல
கருத்துக்களை சொன்னவங்க எல்லாருக்குமே நிறைந்த மணி தந்தவளை அவங்க. தமிழ் புலவர்கள் வறுமையில இறங்க விட்டதே கிடையாது. யாரு தமிழ் என்ன கிடையாது விட்டதே கிடையாது அப்படிங்கிறத சொல்லுறாரு. அடுத்து பாருங்க, உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்ன செய்யணும் பாடதான் வேணும். ஏன்னா உன்னை பாடுன யாரையுமே நீ என்ன கிடையாது வறுமையில விட்டது கிடையாது. அடுத்து கபாடபுரம் வரணும். கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும், கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும்னா கபாடபுரம்னா அப்படின்னா என்ன, நம்மளுக்கு இரண்டாவது தமிழ் சங்கம் நடைபெற்றது எங்க கபாடபுரத்துல. முதல் தமிழ் சங்கம் எங்க தென்மதுரை, இரண்டாவது தமிழ் சங்கம் இடைச்சங்கம் நடைபெற்றது கபாடபுரம், மூன்றாவது தமிழ் சங்கம் நடைபெற்றது எங்க வடமதுரையில. இந்த கபாடபுரத்துல முதல் ரெண்டு சங்கம் தென்மதுரையிலையும் கபாடபுரத்தில் நடந்த முதல் இரண்டு சங்கமும் கடற்கோள். கடற்கோள்னா என்ன, சுனாமி மாதிரி ஒரு பெரிய ஒரு என்னது ஒரு கடற்கோள், சுனாமி வந்து ரசித்து எல்லாத்தையும் அழிச்சுட்டு. அப்படி நம்மளோட என்னது தமிழ் அந்த ரெண்டு சங்கத்துல நடைபெற்ற எல்லாம் அழிஞ்ச பின்னும் நீ என்ன பண்ண, காற்றிலேறி கடல் அலை நெருப்பாற்றை மலை முகடுகளை கடந்து செல் என சொல்லுமா என்னது செல்லுமோர் பாடலை. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, கபாடபுரங்கள்ல காவு கொண்ட பின்னும் அதுக்கப்புறம் உன்னை எதிர்த்து என்னது எதிர்காற்று எனது தமிழை நோக்கி எதிர்காற்று எதிர்ப்பலை வீசிய போதும் கடல் அலை போல நெருப்பு போல மலை முகடு போல மலை முகடு மலை சிகரம் போல நம்மளை எல்லாம் தடுத்து நின்னாலும் நீ என்னதான் செஞ்ச செல் தமிழ் வந்து எனது செல். இன்னும் நான் பாட்டை என்ன செஞ்சிருப்போம் அடுத்தடுத்து என்ன செஞ்சிருப்போம் நாங்க போய்கிட்டு இருப்போம் எவ்வளவு தடுத்தாலும் நாங்க என்ன பண்ணுவோம் செல் என செல்லுமோ பாடலை செல்லுமோ பாடலை. தமிழ்ல நீ என்ன பண்ண தமிழ் தாய் பாட்டை நீ என்ன பண்ணிட்டு இருந்த எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் நீ செல்லு அப்படின்னு சொல்லி தமிழ் புலவர்களுக்கு நீ என்ன பண்ண பாட்டை எழுத வச்ச. சரிங்களா, இப்படி எழுத வச்சதுக்கு அப்புறம் காலத்தால் சாகாத தொல் கனிமங்கள் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேணும். எவ்வளவுதான் தமிழ்ல எவ்வளவு அழிஞ்சாலும் நம்முடைய தொல் எனது தொல் கனிமங்கள் இப்பவும் நம்மளுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணி இருக்காங்க, கீழடி அரிக்கிமேடு ஆதிச்சநல்லூர் எல்லா இடத்துலையும் தமிழருடைய என்னது பொருளை நதி நாகரிகம் இப்படி சொல்லி நிறைய தொல்பொருள் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. அதை எல்லாம் சேர்த்து பாடலாம் வேணும். எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் தொல் என்னது அந்த கனிமங்கள் மூலமாக உன்னுடைய பழமை என்னன்னு என்ன செய்யுது உலகத்தாருக்கு தெரிய வருது அப்படிங்கிறத இந்த வரைக்கும் சொல்லிட்டு அடுத்து அவரு சு வில்வரத்தினம் அவர் எப்படி படிக்க வந்தார் பாருங்க. அவர் அவரை பத்தி சொல்றாரு, ஏடு தொடக்கி வைத்து இனிய ஏட்டுல எழுத வைத்த தமிழ் அன்னையே மண்ணிலே தீட்டி அதாவது மணலில் தான் நான் முதல் முதலாக கையை என்ன செஞ்சேன் மணல்ல கையை வச்சு என்ன செஞ்சேன் எழுத கற்றுக் கொடுத்த தமிழ் விரல் முனை அதான் சொல்லுது விரல் முனையே தீயிலை தோய்ந்து திசைகளின் சுவரெல்லாம் எழுததான் வேண்டும். எவ்வளவு தீ போன்ற எதிர்ப்பு எவ்வளவுதான் வந்தாலும் எட்டு திசைகளிலும் தமிழை பற்றி புகழ் பாடத்தான் வேண்டும் எழுதத்தான் வேண்டும் யுகத்தினோர் பாடலை அப்படின்னு பாட்டை முடிக்கிறாரு. யுகத்தினோர் பாடலை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு பாட்டை என்ன செய்யறாரு முடிக்கிறார். இப்போ யாரு பாட்டை முடிக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா சு வில்வர் ரத்தினம் அப்படிங்கிற சு வில்வர் ரத்தினம். இது வந்து ஒரு மனப்பாடப்பட்டது ஏடு தொடங்கி இது பாடலை வரைக்கிறது ஒரு மனப்பாடப்பாடு. என்ன சொல்றாரு தமிழுடைய தொன்மையை பத்தி பேசுறாரு. தமிழுடைய தொன்மை வந்து எப்படிப்பட்ட தொன்மை, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. இது தமிழுடைய தொன்மை, தமிழுடைய தொன்மையை பத்தி என்ன சொல்றாரு. அதுக்கப்புறம் தமிழ் எவ்வளவு எதிர்ப்புகளை கடந்தாலும் கயனுது காற்றிலேறி கடலை கயனுது கனைக்கடல் அண்ணா அலை கடலை கடந்து நெருப்பை கடந்து மலை முகடுகளை கடந்து தமிழ் என்று செல்லு செட்டுக்கிட்டே கபாடபுரம் என்னது இரண்டாம் தமிழ் சங்கத்துல நடந்த எல்லா நூல்களும் அழிஞ்சது. அப்படி இருந்தாலும் தொழில் கனிமங்கள் மூலமாக இன்னும் அதை என்ன செய்யுது நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் தமிழ் என்ன செய்யும் வாழும். தமிழை கையில் எடுத்த புலவர்களுக்கு நிறைந்த மணியை தருபவர் யாரு, தமிழ் தாய் அப்படிங்கிறத என்ன செய்யறாரு சொல்றாரு. யாரு அப்படின்னு சு வில்வர் ரத்தினம் இலங்கையா, இலங்கையில யாழ்ப்பாணத்தை சார்ந்த கூடாதார். நல்லா படிங்க, இது அந்த ஒரு பாட்டுல உள்ள மேற்கோள். மேக்சிமம் தமிழ்ல நீங்க அதோடைய கதைகளை புரிஞ்சு ஒன் டைம் அதோடைய கதையோட நீங்க படிச்சு வச்சிட்டீங்கன்னா அடுத்து அதுல எப்படி கொஸ்டின் கட்டாலும் என்ன செஞ்சிடலாம்.
முதல் ரிவிஷன் எப்போதுமே ஃபர்ஸ்ட் ரிவிஷன் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணாது, ஒரு முழுமைய தராது. ரெண்டாவது மூணாவது நாலாவது ரிவிஷன்ல ஒரு முழுமையா கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ல உங்களுக்கு மைண்ட்ல என்ன நிற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்ன பாடல், இந்த பாடலுடைய ஆசிரியர் யார், இவ்வளவுதான் நிற்கும். இந்த பாட்டுடைய மொத்த கதை அமைப்பு. அடுத்து உள்ள போய் ரெண்டாவது ரிவிஷன்ல மூணாவது ரிவிஷன் நாலாவது ரிவிஷன்ல ரொம்ப தெளிவா இருக்கும். ஓகேவா, நல்லா படிங்க. என்ன டவுட் இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், டவுட்டை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நான் என்ன செய்யறேன், கூடுமான அளவுக்கு என்னுடைய எனது பதில்களை கூடிய விரைவில், பதில்கள் கண்டிப்பா தெரிவிக்கப்படும், கூடிய விரைவில் என்ன செய்யறாங்க தெரிவிக்கிறேன். ஓகேவா, நன்றி நன்றி நன்றி.